Hi friends, in the video la surukuga simplification endra topic dhaan paakaporum. Already in the topic la BODMAS tool square root and cube root based sums paathutom. Ippa vandha algebra based sums paakaporum. So idha syllabus la pathina TNPSC syllabus la first topic e idhu dhaan. Idhula vandha na already sonna. Idhula vandha 3 methods vandu irukku. Idhellam paathutom. Ippa vandha nama indha method dhaan paakaporum. இது வந்து அல்ஜிப்ரால முக்கியமான ஃபார்முலா. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அதில் மெயினான ஃபார்முலா நான் டிக் பண்ணுறதா கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாகவே நீங்கள் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அல்ஜிப்ரானாலே மேக்ஸிமம் நம்ம எப்படி வந்து சம்ஸ் இது பண்ணலாம்னா மேக்ஸிமம் ஏபிஎக்ஸ் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் அதாவது ஒரு அல்ஃபாபெட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அல்ஜிப்ரா பேஸ்டு சம்ஸ் தான். இங்கே வந்து இது வந்து டபுள் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப டஃப் தான் நினைக்காதீங்க. சாதாரண ரேஷன் ப்ரொபோர்ஷன் மாதிரி இதை வந்து பாருங்கள். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து இந்த சைட் கொண்டு போயிடுங்க. ஒரே ஃப்ராக்ஷன், இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது, இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து ஒரே ஃப்ராக்ஷனாக இதை ஒரே ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ எக்ஸ் பை ஃபைவ் இந்த சைடு வந்து நம்ம இதை எப்படி கொண்டு வரலாம்னா 1.25 by x இப்படி கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு 1.25 by 5 சாரி 1.25 into 5 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து 6.25. ஸோ எக்ஸ் இதை வந்து ரூட் எடுக்கும்போது நமக்கு வந்து என்ன வரும்னா 2.5 வரும். 2.5 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 by 2 எழுதலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளாக பார்க்கணும். இந்த சம்மர் ஐயோ இது என்ன டபுள் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க டஃப் அப்படி தான் நம்ம பார்க்கக்கூடாது. நார்மலாக நம்ம ரேஷியோ கொடுத்தா எப்படி மாற்றிப்போமோ நமக்கேற்ற மாதிரி இப்படி கிராஸ் மல்டிப்ளை வர மாதிரி. ஏன்னா எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடணும், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அதை தவிர்த்து 2.5 வந்தோடனே ஐயோ இந்த ஆன்சர் இல்லையே நினைக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே எப்படி ஆன்சரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸோ 5 by 2 கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் சம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்தாலே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரெண்டு நம்பர் அப்படி தான் கொடுத்துருந்தாலே ஏபியாக கன்சிடர் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ரெண்டு வேரியபிள் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. சில சம்மில் மட்டும் சி வர மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஏ வந்து 260 பியை வந்து 104 வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு ஏ இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஏ ஸ்கொயர் எழுதலாம். 104 இருக்கிறதுனால ரெண்டு 104 இருக்கிறதுனால பி ஸ்கொயர்னு எழுதலாம் மைனஸ். ஸோ இங்கே வந்து ஏ மைனஸ் 1 by b ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர். இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து கரெக்டான ஃபார்முலா இல்லை, பட் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 by b தானே இருக்குது. இங்கே வெறும் பி நமக்கு வந்து ஃபார்முலா தான். நமக்கேற்ற மாதிரி சம்ஸில் அதை வந்து மாற்றிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் ஏபின்னே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ 2ab ஏ இருக்கிற இடத்துல இங்கே ஏ தான் இருக்குது. ஏ பி இருக்கிற இடத்துல 1 by b இருக்குது. சில பேர் மைனஸ் 1 by bன்னு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. நமக்கு ஃபார்முலாலே அப்படி தான் ஃபார்முலா ஏ மைனஸ் பி தான் இருக்குது. ஸோ 2a by b. ஸோ நம்ம இங்கேருந்து இதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஓகே. இங்கே வந்து பி ஸ்கொயர் வந்து 1 by b ஸ்கொயர் தான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே வந்து ஏ இருக்கிற இடத்துல ஏ நம்ம டைரெக்டாக எழுதணும் ஏ ஸ்கொயர்னு. ஆனால் பி இருக்கிற இடத்துல 1 by b இருக்கிறதுனால 1 by b ஸ்கொயர் தான் எழுதணும். ஸோ 1 by b ஸ்கொயர் 1 by b ஸ்கொயர் இதை வந்து கேன்சல் பண்ணணும். ஏன்னா இது வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் வெளியில் கொண்டு வந்தோம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2a by b. ஸோ 2a by bன்னு வருது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ இருக்கிற இடத்துல ஏயோட வேல்யூ வந்து 260.
நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அண்ட் பியோட வேல்யூ 104. ஸோ இது வந்து 52 வரும். 52ல 5 டைம்ஸ் தான் வந்து 260. நான் எப்படி இதை சொல்கிறேன்னா 52 × 10 பார்த்தீங்கன்னா 520, அதில் பாதி தான் 260, அதான் 5 டைம்ஸு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்முலாவை ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிவிட்டு நிறைய சம்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த சம்க்கு இந்த ஃபார்முலா தான் அப்படின்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னே கூட அதாவது போட போட உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் தேவைப்படாது, ஓகே இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரெண்டு ஸ்டெப்லேயும் முடித்து ஆன்சர் கொண்டு வரோம். அது வந்து த்ரூ ப்ராக்டிஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கேயும் பாருங்கள், இதை வந்து ஏன்னு வச்சுட்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் நமக்கு வந்து இருக்குது. நமக்கு தேவை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த சைடு இதை இந்த சைடு இது கொண்டு வந்துடலாம். ஏவோட வேல்யூன்னா பார்த்தீங்கன்னா 217, பியோட வேல்யூ 183. இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த 2AB இந்த சைட் கொண்டு வந்துடுறாங்க. 217 × 183 ஈக்குவல் டு இது தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் 217 × 217 ப்ளஸ் 183 × 183. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர். 400 ஸ்கொயர்ன்றது 160,000 மைனஸ் இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 79,422. ஸோ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்னால் 80,578 வந்து கிடைக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த 217 × 217 இதான் நமக்கான குவெஸ்டினே ப்ளஸ் 183 × 183. ஸோ ஆப்ஷன் பி 80578 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி சம் தான் ரொம்ப அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கக்கூடாது. இதை ஃபுல்லாக ஏவாக வச்சுட்டு ஓகே ஏ க்யூப், இதை வந்து பியாக வச்சுட்டு பி க்யூப். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா வந்து தெரியணும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி பி ஸ்கொயர். கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் தான் தருவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இப்படி தான் எதிர்பார்க்கலாம். ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இங்கே மல்டிப்ளை பை 2 அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிட்டு ஏ மைனஸ் பி 9.6 மைனஸ் 5.4 பண்ணிங்கன்னா 4.2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம், ஆனால் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்குற சம்ஸ் இந்த சம்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த சம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து நான் சொன்ன ஃபார்முலா தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூ மைனஸ் 3ABC ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. பட் இந்த ஹோல் ஃபார்முலா நம்மளை அப்ளை பண்ண போகிறதுல இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோனா ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூ ஈக்குவல் டு 3ABC. இப்படி வந்து நம்ம ஃபார்முலாவை வச்சுக்கணும். இந்த மாதிரி சம்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா. ஸோ இங்கே வந்து ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு 3ABC. ஸோ இங்கே வந்து ஏ க்யூப்
இதை வந்து நீங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இருக்கே, நான் எப்படி இதை ஏ கியூப் வச்சுப்பேன் அப்படிதான் கேட்கக்கூடாது. இதை வந்து ஹோலாக இருக்கும்போது ஏ கியூபாக வச்சுக்கோங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபாக வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம த்ரீ இன்ட்டு, இங்கே ஏன்றது ஏ மைனஸ் பி, பி என்றது பி மைனஸ் சி, சி என்றது சி மைனஸ் ஏ, டிவைடட் பை நயன் இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏ. நீங்கள் சின்னதாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1/3 தான் இதுக்கான ஆன்சர். இங்கே வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண தெரியணும், இந்த ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் இந்த சம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த மாதிரி சம்மும் டிஎன்பிஎஸ்லேருந்து அடிக்கடி கேட்பாங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இந்த மாதிரி தான் கொடுத்தாலே நம்ம மேக்ஸிமம் அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இங்கே டிவைட் என்ன இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னா மல்டிப்ளையில் எழுதிக்கலாம். மல்டிப்ளை எழுதும்போது இது வந்து மேலே போய்டும், இது வந்து கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதணும், 9 வந்து 3 எழுதிக்கோங்க மேக்ஸிமம், 25 வந்து 5 எழுதிக்கோங்க, பை எக்ஸ் ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயரை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 எழுதிக்கலாம், டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயரை வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. இங்கே வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணக்கூடாது, டேரெக்டாக ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 5 பிரிச்சுக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, இந்த மாதிரி 25 கொடுத்தா 5 மாற்றிடுங்க, சப்போஸ் 16 கொடுத்தா 4 மாற்றிக்கோங்க, அந்த ஃபார்மேட்டுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டு கொண்டு வந்தால் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னல ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் கேட்குறாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். அங்கே வந்து நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா பார்த்தோம், இது வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே வந்து என்னென்னு பாருங்கள், கீழே வந்து இது வந்து ஏ ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். நீங்கள் இந்த ஃபார்முலாவே தெரியலனாலும் இந்த சம்ஸ் தான் ஈஸியாக கேன்சல் பண்ணி போடலாம். ஸோ இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி 789 ப்ளஸ் 211, ஸோ 1000 தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இங்கே வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். மேலே வந்து மோஸ்ட்லி இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும், இங்கே வந்து எதர் அடிஷன், இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா ஃபார்முலாவில் வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சப்போஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெயிட்டாக எல்லா நேரத்துலையும் ஷார்ட்கட்டே அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே வந்து இன்னொரு ஃபார்முலா வந்து நமக்கு தேவைப்படும். என்ன ஃபார்முலா தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த ஃபார்முலா தான் தேவைப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ண வேண்டியதான், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 13 கொடுத்துருக்காங்க, ஸோ 13 ஸ்கொயர் வந்து 169, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்து 69 கொடுத்துருக்காங்க. 69 நமக்கு வந்து இது தான் கேட்குறாங்க, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ தான் கேட்குறாங்க. ஸோ 169 மைனஸ் 69 வந்து 100, இது வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் பை 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ இதோட வேல்யூ 50, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதோட வேல்யூ வந்து 50.
ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இங்கே ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் சம், ஸோ இந்த மாதிரி சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. நான் சொன்ன த்ரீ டைப் ஆஃப் சம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து லைட் பிஸ்டல் சம், ஃபார்முலா அப்ளை பண்ணுற சம், பட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க, டூ பி மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் பி கியூ வேல்யூ கேட்பாங்க. இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா, டூ பி ப்ளஸ் ஒன் பை பி ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட், அவங்க க்வெஸ்சன் கேட்குற ஃபார்மேட்டுக்கு உங்களுடைய இதை வந்து இந்த கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸ் வந்து மாற்றி வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை பை டூ பை போத் சைட்ஸ். ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது, சாரி டிவைடட் பை டூ. ஸோ டூவால் டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து டூவால் டிவைட் ஆச்சுன்னா டூ டூ கேன்சல் ஆகி பி வந்துடும். இங்கே டூவால் டிவைட் பண்ணும்போது ஒன் பை டூ பி வந்துடும். இங்கே வந்து டூவால் டிவைட் பண்ணும்போது ஃபோர் பை டூன்றது டூ ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இந்த ஸ்டெப் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கடுத்து ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபார்முலா, என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூ மைனஸ் த்ரீ ஏபி இன்டு ஏ ப்ளஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால், இந்த ஃபார்முலா இதை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால் இந்த சம் போட்டுடலாம். இப்போ ஏ கியூ ப்ளஸ் பி கியூ தான் நமக்கு பி கியூ ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எயிட் 8PQ. இப்போ ஏ ப்ளஸ் பி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் ஒன் பை டூ பி. ஸோ ஃபோர் கியூப். ஃபோர் கியூப் என்றது 64 வரும். சாரி, டூ கியூப் என்றது 8 வரும். சாரி 8. இங்கே வந்து 3 ஏபி, ஏ வந்து பி, b வந்து ஒன் பை டூ பி. ஸோ பிபி கேன்சல் ஆகிடும். உள்ளேயே அந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து டூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடும். எயிட் மைனஸ் த்ரீ வந்து ஃபைவ். இதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு க்வெஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து ஃபார்முலா, எந்த ஃபார்முலா போடணும்னு நமக்கு தெரியணும். இது வந்து சப்போஸ் ஏ மைனஸ் பி கியூப் வந்தால் இங்கே வந்து ப்ளஸ் வரும், ஏ ப்ளஸ் வந்தால் மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா தான், ரெண்டே ஃபார்முலா தான். இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த சம் போடலாம். பட் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஒன்று கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு சம், ஸோ இது வந்து ஈஸியான சம் தான். இந்த மாதிரி இது எக்ஸ் பை ஒய் இதை கொடுத்துட்டு இதை வந்து கேட்பாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற முக்கியமான ஒரு மெத்தட் தான். ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஒய் ஈக்குவல் டு ஃபைவ்னு எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபோர் பை செவன் ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல ஃபைவ். ஸோ டென் மைனஸ் ஃபோர் பை டென் ப்ளஸ் ஃபோர். ஸோ ஃபோர் பை செவன் ப்ளஸ் டென் பை ஃபோர், டென் மைனஸ் ஃபோர் வந்து சிக்ஸு, டென் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபோர்டீன். ஸோ செவனுக்கும் ஃபோர்டீனுக்கும் எல்சியம் எடுத்தால் ஃபோர்டீன் தான். இங்கே வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8, 8 ப்ளஸ் சிக்ஸ். ஸோ ஃபோர்டீன் பை ஃபோர்டீன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த சம் போட்டுடலாம். இது வந்து அல்ஜீப்ரா பேஸ்டு சம்ஸ். மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி கேட்குற முக்கியமான மெத்தட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான். இதை தவிர்த்து டெஸ்ட் க்வெஸ்டின்ஸில் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்போம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.